ஹலோ வணக்கங்க. வெரிக்கோஸ்ன்றது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த வெரிக்கோஸ் வருதுங்க. எப்படின்னா பச்சை நரம்புங்க, அப்படியே இப்படி நரம்பு புடைச்சிட்டு மேலே சுருண்டு 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 கையில் காலில் எல்லா இடத்துலையும் வருதுங்க. இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே போகாமல் வீட்டில் இருந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயங்க. நிறைய பேர்த்துக்கு இது மாதிரி குணப்படுத்தியிருக்கிறேங்க. நீங்களும் உங்களுடைய காட்டிலேருந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து பண்ணணும். அது எப்படின்றத வாங்க வீடியோவில் பார்ப்போம். பாருங்க, வெரிக்கோஸ்ன்றது எப்படி வரும்ன்றதை நீங்க பாருங்க. இந்த பாருங்க, இப்படி புடைச்சிட்டு வரும், சுருள் சுருளா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம். இங்க பாருங்க, பாருங்க, புரியுதுங்களா? இது வந்து இப்படியே வரும். இதெல்லாம் இங்கிருந்து இப்படியே வந்து இது வரலைக்கு வரும். அப்படியே இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. இந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இதை குணப்படுத்தணும். அப்படியே வந்திருந்தாலையும் குணப்படுத்த முடியுங்க. ரெண்டு காலையில் இப்படி வருங்க, இப்படி வருங்க, பாருங்க, நல்லா பாருங்க. ரெண்டு காலையில் வருது, அப்படியே இப்படி நெளி நெளியாக நெளி நெளியாக வரும். பாருங்க, இது வந்து அப்படியே புடைச்சிட்டு வெளியில் வரும்போது ரத்தம் வந்து இது உடைஞ்ச ரத்தம் வெளியில் வந்துடும். இது வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஆயின்மெண்ட்டும் வேண்டாங்க, இன்ஜெக்ஷனும் வேண்டாங்க. நம்மகிட்ட இருக்கிறதுங்க இருக்கிறது வெறே ஒரு மண் மட்டும்தாங்க. மண்ணை போட்டு ஒரு 1 ஹவருங்க, காஞ்ச பண்ணால் கழுவிடுங்க. இது வாரத்தில் 2 நாள் 3 நாளைக்கு வீட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். முடியாதுங்க, வாரம் ஒரு டைம் வந்து மண்குளியில் போடணும். மண்குளியில்ன்றதை என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை பாருங்கள், இந்த வெரிக்கோஸ் வந்து க்ளீன் பண்ணணும். நமக்கு வந்து 3-4 மாதத்துக்குள்ளே இதை கிளியர் பண்ணிடலாங்க. நம்ம 3-4 மாதத்துக்குள்ளே தொடர்ந்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் தொடர்ந்து டெய்லி 1 மணி நேரம் சேர்த்த வந்து அப்போ இருந்துட்டு நல்லா காஞ்ச பின்னால் தண்ணியை கழுவிட்டால் போதுங்க. இது கண்டிஷனே இருக்காது, ஃபுல்லாகவே இருக்காதுங்க, எல்லாமே போயிடும். நம்ம எப்படின்றத இப்போ பார்க்குறாங்க. பாருங்க, தோட்டத்தில் இருந்து மண் வெட்டிட்டு வந்திருக்குங்க. செம்மண்ணுங்க போதுங்க. உங்களுக்கு களிமண் கிடைச்சாலும் ரொம்ப நல்லதுங்க. செம்மண்ணும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மண்ணில் எந்த மண் வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. தோட்டத்திலேருந்து வெட்டிட்டு வந்த நல்ல இடத்துலேருந்து வெட்டிட்டு வாங்க. பாருங்கள், தோட்டத்திலேருந்து மண் வெட்டிட்டு வந்திருக்குங்க. செம்மண், களிமண் இருந்தாலே ரொம்ப நல்லது. அடுத்த முறை வந்து உங்களுக்கு களிமண்ணில் போட்டு காட்டுறேங்க. பாருங்கள், கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்தையில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறன்றதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்தில் குணமாயிருங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வீட்டில் இருந்தீங்கன்னா டெய்லியுமே போடுங்க. வீட்டில் இல்லை அப்படின்னா வாரத்தில் 1-2 நாள் போடுங்க. சீக்கிரமாக குணமடையும், உங்களுக்கு எந்த தொந்தரவு வராதுங்க. வாங்க போடுவோம். தண்ணி ஊற்றி அப்படியே இதை மண்ணை வந்து சேர பயன்படுத்தணுங்க. ரொம்பவும் தண்ணியாட்டம் போகக்கூடாதுங்க. ஓரளவுக்கு தண்ணி அதிகமாக போயிட்டாலே மண் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம காசு போட்டு செலவு பண்ணுறது பெருசு கிடையாது, நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்ணே தான். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. எந்த மருந்து வேண்டியதில்லைங்க, ஆயின்மெண்ட்டும் வேண்டியதில்லைங்க. உங்கள் வீட்டிலேருந்தே உங்களுடைய இதை வந்து குணப்படுத்தலாங்க. அதிக நேரம் நிற்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து நரம் புடைச்சி வெளியில் வந்துட்டுருக்குது. வர்றதுக்கு முன்னே நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு சேத்துக்குழியில் போடணுங்க. எப்பயுமே யாருக்குமே வராது. வந்த பின்னால் இந்த மாதிரி தனியாக 10 போடணுங்க. பாருங்கள், இவ்வளோ தான் போதுங்க. இந்த சேர் வந்து நமக்கு வந்து காஞ்சி விழுகிற அளவுக்கு வச்சுருக்கணும். நம்ம 1 மணி நேரம்ன்றது 1.5 மணி நேரங்கிற ஆகும். இந்த சேர் வந்து காஞ்சிடணும். உடம்புல இருந்து அந்த நீர் கம்ப்ளீட்டாக இழுத்துரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நீர் அத்தனையும் இந்த சேர் இழுத்துரும், காஞ்சிரும். காஞ்ச பின்னால் நீங்கள் குளிச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள். இருக்கிற இடமே இருக்காதுங்க. இவ்வளோதாங்க, கரைச்சாச்சுங்க. இப்போ அப்ளை பண்ணுவோம். பாருங்க, பாருங்க, ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யலாம். தப்பு ஒன்றும் கிடையாது, எந்த உடைய பாதிப்பும் வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் உடல் முழுசும் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுடைய வெயிட்டை குறைச்சிக்கலாங்க, கொலஸ்ட்ராலை குறைக்கலாங்க, இந்த வெரிக்கோஸை குறைக்கலாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறலாங்க. இந்த சேர்த்துனால உங்களுக்கு அவ்வளோ நன்மை இருக்குங்க. ஆனால் நல்லா காய விடணும், உடம்புல இருக்கிற நீர் அத்தனை இழுத்துருங்க. கம்ப்ளீட்டாக உப்பு கிப்பு எது இருக்காது. பிளட்டில் என்னென்ன தொந்தரவு இருக்கோ அத்தனை அத்தனை சர்ம நோய் அத்தனையும் போயிடும். ஆனால் இது வெரிக்கோஸ்க்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள்,
உங்களுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு இதே வீடியோவை திருப்பி காட்டுறேன் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாரும் இதை வந்து பயன்படணும். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வராத இடத்துக்குறம் போடுங்க பாரு, வராத காலுக்குறம் போட்டுங்க. நாளைக்கு மறுபடியும் வராது, வர்றதுக்கு முன்னே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். மாரியம்மன் திருவிழாவுக்கெல்லாம் வந்து சேத்துக்குழியில் போடுவாங்க, ஏன் பல சர்ம நோய்கள்லாம் போகும். விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார சேத்துலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி ஒன்றுக்கிற வராது. என்ன காரணம், இந்த சேர் நம்ம உடம்புல இருந்ததுன்னா இருக்கிற இதெல்லாம் நீர்லாம் கம்ப்ளீட்டாக உறிஞ்சிரும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோவுக்காக குறைவாக போடுறேங்க. எங்கள் வீட்டில் டெய்லியும் போட்டு குளிக்க சொல்லியிருக்கிறேன், உடம்பு முழுசும் போட்டு குளிக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்காகத்தான் நிறையா வந்து மண் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், காட்டில் தோட்டத்திலருந்து நிறைய வெட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவுக்காக குறைவாக காட்டுறேங்க. அடுத்தது வந்து என்னுடைய பையனுக்கும் நானும் இன்றைக்கி வந்து சேத்துக்குழையில் வந்து அடுத்த வீடியோவுக்கு போடுறோம். இவ்வளோதாங்க, இது வந்து கைகால் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டா போதுங்க. நல்லா காஞ்ச பின்னால் அது உதிர்ந்துருங்க. ரெஸ்ட்டு டிவி பாருங்கள், ஃபேன் போட்டுவிட்டு உட்காந்து டிவி பாருங்கள், ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரெஸ்ட்டு, இதை போட்டவே உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. அவ்வளோதாங்க, ஒரு மணி நேரத்தில் காஞ்சிருங்க. காஞ்ச பின்னால் மண்ணெலாம் தானே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாகவே கழுவிடலாம், ஒன்றும் சோப்பு போட வேண்டியது எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், சீக்கிரமாக குணமாகும். ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து பண்ணுங்கள். வெரிகோஸ் இருக்கிற இடம் இல்லாத இடமா போயிடும். அயின்மெண்ட் போடாதீங்க, இன்ஜெக்ஷன் போடாதீங்க, நரம்பை கட் பண்ணி எடுத்துடாதீங்க. நரம்பை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா மறுபடி வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு எளிய முறையை வீட்டிலேருந்தே செஞ்சு பலன் பெறுங்க. இந்த மூட்டு வலி கீட்டு வலி எல்லாமே வந்து ஒரே ஒரு கொஞ்ச நாளுக்கு கிடையாதுங்க. இதுக்குள்ளே நீர் மோது கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய நீர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மூட்டில் இருக்கிற நீரை கம்ப்ளீட்டாக உறிஞ்சி எடுந்துடும். நீர் சிறந்துக்கிடுச்சே போய் நீரை வந்து டாக்டர்கிட்ட போய் எடுக்கலான்றதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளிலே அந்த நீர் நீரில் இருக்காது, நீர் சுரந்துருக்கிறதுலாம் இருக்காது. இந்த ரெண்டு மூட்டில் இருக்கிற நீர் வந்து சிறந்துருக்காது. கண்டினியூ பண்ணால் இவங்களுடைய வெயிட்டையும் குறைக்க முடியும், என்னால் வெயிட்டை குறைக்க முடியும். பாருங்கள், சேத்துக்குழியில் போடும்போது இந்த மாதிரி தான் சேத்துக்குழியில் போட்டுக்கோணுங்க. இது எல்லாத்துடைய இதுவும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு எல்லோரும் பலன் அடையணும். உடம்பு வெயிட்டை சீக்கிரமாக குறைச்சிடலாம், நீர் உடம்பை சீக்கிரமாக குறைச்சிடலாம். முடியும், உங்களாலேயும் முடியும். செஞ்சு பாருங்கள், பயன்பெறுங்க. நல்லா மதியான டைமில் வெயில் டைமில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா போட்டு டிவி பாருங்கள், ஒரு மணி நேரம் டிவி பாருங்கள், ஜாலியாக இருங்க. உங்களுக்கு ரெஸ்ட்டு எந்த வேலையும் கிடையாது, ரெஸ்ட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரம் ரெஸ்ட் இருந்தீங்கன்னா உடலுக்கும் நல்லது, நீங்கள் செய்யக்கூடியது இதுவும் நல்லாயிருக்கும். சேரெலாம் ஓரளவு காஞ்சிக்கிச்சு, காயற வலிக்கு இவங்கள வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கிறேங்க. நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் வந்து முழங்கால் வலிக்கு ஏற்கனவே எக்ஸசைஸ் வீடியோவில் போட்டுருக்குறேங்க, பார்க்கலைன்னா அந்த வீடியோவில் பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. வெரிகோஸ், இந்த நரம்பு சுருண்டுருக்கிறதுலாம் நரம்பு கிளியர் ஆயிடணுங்க. இப்போ சேர்த்து போட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிற வந்து நீர்லாம் உரிய வச்சாச்சுங்க. இந்த உரி வைக்கிற வலிக்கு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்க, சும்மா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 10 செகண்டு மறுபடியும் விட்டுருங்க. அடுத்த கால ஒரு 10 செகண்டு மறுபடியும் விட்டுருங்க. இந்த காலடுங்க ஒரு 10 செகண்டு இப்படி. உங்களுக்கு இப்படி கொஞ்சம் நேரம் இந்த 1 ஹவர் வச்சுருக்கிறீங்களே, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம், அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. 2 காலம் ரெஸ்ட் விடுங்க. பாருங்கள், ஒரு 10 செகண்டு இங்கே சுருண்டிருக்கிற நரம்பு அத்தனை நரம்பு சரியாக போயிருங்க. இது காயிற வலிக்கு, நல்லா காயிற வலிக்கு, நல்லா காய்ஞ்சதுன்னா இந்த மண்ணில் இப்படி தொடச்சிங்கன்னா உளுந்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட் வாட்டர் வேண்டியது இல்லைங்க, நல்லாமே நீங்கள் வந்து நீட்டாக குளிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோப்புலாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த ரோமத்தில் கூடிய வேர்வியெல்லாம் எல்லாம் வெளியில் இழுக்குங்க. இந்த நீரானது எல்லாமே வெளியில் வரும். இப்போ இது வலிக்கு இல்லாதது அத்தனையும் உங்களுக்கு வேக்கலினாக்கிற இனிமேட்டு வேக்க ஆரம்பிக்கும், ஏன்னா இந்த மயிர்காலுடைய நிலையில் இருக்கிறது அத்தனையும் அத்தனை வேர்வியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்கள் உடல் வந்து வெயிட்டு சீக்கிரமாக குறைங்க. இந்த நரம்பு அத்தனையும் வந்து சுருங்கி இருக்கிற நரம்பு எல்லாமே சரியாக போயிருங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 10 செகண்டு ஒரு கொஞ்சம் நேரம் எடுங்க, அப்புறம் ரெஸ்ட் விடுங்க, கொஞ்ச நேரம் எடுங்க. இதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு 3-4 மாதத்தில் பூரண குணமாயிரும்.
எந்த மருந்து போட வேண்டாங்க, எக்ஸசைஸ் மூலயமாவோ சேத்து குளியல் மூலயமாவோ வந்து இதை வந்து குணப்படுத்த முடியுங்க. சும்மா இருக்கிற நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சேனலில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து எகைன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த காலுக்கு பூசினது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. எகைன் வந்து நீங்கள் அவ்வளோதான், இது ஃபைனலாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்சால் வந்து கோல்டு வாட்டரில் க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்படியே ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அந்த காலெல்லாம். ஸோ இப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதுக்காக தனியாக வந்து சோப்பு ஷாம்பூலாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜென்டிலாக அப்படியே தண்ணியை மேலே ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து தனியாக வந்து அப்படியே நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். எகைன் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் இது ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அந்த நரம்பு இது ஆகிறது வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் ஆயிரும். நீங்கள் இது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இது போயிடும். நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுறது தான் இருக்குது. அவ்வளோதான் கேஸ் வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. இந்த வெரிகோஸ்ன்றது அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காலில் வந்து அந்த நர்வ்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து பிளட் லீக்கெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலே வந்து நம்ம நிறைய திங்ஸ் இருக்குது நம்ம பாடி வந்து நம்மளே க்யூர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே கேஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எகைன் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா ஒரு லைக் பட்டன் வந்து கீழே இருக்கும், போய் லைக் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் கீழே போயிட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் டேக் கேர். மண்ணு காய்ச்சாச்சு, எகைன் எடுத்துட்டோம் இங்கே பாருங்க. ஸோ இனி வந்து போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது தான். இந்த மாதிரி நல்லா உடம்புக்கு நல்லா அப்ளை பண்ணணுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு வந்து உடம்புக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பூசிக்கோங்க. ஸோ நானும் ஃபுல்லாக பூசியிருக்கேன். இப்போ வந்து கேமராலாம் தொட்டதுனால ஃபுல்லெல்லாம் மண் அப்பிக்கிச்சு. ஸோ இப்போ ஃபேமிலியோடு இன்றைக்கி நாங்கள் வந்து சாண்டு பார்த்து எடுக்கிறோம், ஃபாரினில் சன் பார்த்து எடுக்கிற மாதிரி. வீட்டில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஃபன்னாக இருக்கும். வீட்டில் செம்மண்ணில் பண்ணோம், கூடிய சீக்கிரம் அடுத்து வந்து நம்ம களிமண்ணில் ட்ரை பண்ணலாம். களிமண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.